நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்னோட சிஸ்டர் மாடி தோட்டத்தை தான் நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செடிகள் எல்லாம் பார்க்கும் போதே தெரியும், இதுல வந்து பூச்செடிங்க கம்மியா தான் இருக்கும், ஃப்ரூட் செடி தான் நிறைய இருக்கும். ஃப்ரூட் செடியில ஏகப்பட்ட செடிங்க இருக்கும், ஃபுல்லாவே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், விதவிதமான செடிங்கள்லாம் இருக்கும். பாருங்க, கரும்பு செடி நிறைய செடிங்க இருக்கு. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட். இது ஸ்டார் ஃப்ரூட்ல ஏற்கனவே பழம்லாம் நிறைய பறிச்சிருக்காங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கும் போது ஒரு 3-4 பழம் தான் இருந்தது. நல்ல வெயில தான் வச்சிருக்காங்க, அதுவே பூ எடுத்து காயெல்லாம் காய்ச்சிருக்கு. இது வந்து வெள்ளை நாவல், நல்லா கொத்தா காய் காய்ச்சிருந்தது. இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கும் இந்த நவாப்பழம். என்னோட சிஸ்டருக்கு வந்து ஃப்ரூட் செடிங்க தான் ரொம்ப பிடிக்கும், ஃப்ளவர் செடி அவ்வளோ பிடிக்காது. ஃபுல்லாகவே மாடியில் ஃபுல்லாகவே ஃப்ரூட் செடி தான் இருக்கும். ஃப்ளவர் செடி வந்து ஒரு 4-5 வகையான ரோஸ் செடிங்க இருக்கும், செம்பருத்தி செடிங்க இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப பூச்செடியெலாம் அவ்வளோ இருக்காது. நான் வந்து என்னோடய மாடியில் வந்து ஃபுல்லாகவே பூச்செடிங்க தான் வச்சுருப்பேன். ஒரு 4-5 செடிங்க தான் ஃப்ரூட் செடிங்க இருக்கும். ஆனால் என்னோடய சிஸ்டர் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரூட் செடி தான் வச்சுருப்பாங்க. வித்தியாசமான பழங்கள்லாம் கூட இருக்கும் செடிங்க. இது வந்து பட்டன் பன்னீர் ரோஸ் செடி. இந்த ரோஸ் செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், மை ஃபேவரட். இது நல்ல பேபி பிங்க், குட்டி குட்டியாக இருக்கும். பன்னீர் ரோஸ் வந்து பெருசாக இருக்கும், இது வந்து பட்டன் பன்னீர் ரோஸ்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக இருக்கும், இது நல்ல பேபி பிங்க் கலரில். எனி டைம் பூ இருந்துகிட்டே இருக்கும். இது நல்ல வெயிலில் தான் வச்சுருக்காங்க, நல்லா பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து ஒயிட் கலர் நித்திய கல்யாணி. இது வந்து சாமந்தி பூ. செம்பருத்திலேயே ஒரு 4-5 கலருங்க வச்சுருக்காங்க. செம்பருத்தி ரோஸ்லேயே ஒரு 4-5 கலர்ஸ் ரோஸ் செடி வச்சுருக்காங்க. இது வந்து ஆரஞ்சு கலர் ஒத்த செம்பருத்தி. இது எங்கே நர்சரிக்கு போனாலும் ஃப்ரூட் செடியை தான் எடுப்பாங்க என்னோட சிஸ்டர். நான் வந்து பூச்செடி தான் வாங்குவேன். அவங்களுக்கு வந்து ஃப்ரூட் செடினா அவ்வளோ பிடிக்கும். இது வந்து இட்லி பூ பாருங்கள், நல்லா பஞ்சாக பூத்துருக்கு. நல்ல வெயிலில் தான் வச்சுருக்காங்க. செடிங்க பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்னோடய சிஸ்டர் வந்து தண்ணி வந்து மார்னிங் ஊற்ற மாட்டாங்க, ஈவினிங் தான் செடிங்களுக்கெல்லாம் ஊற்றுவாங்க. நல்ல செடிங்கெல்லாம் நல்லா பச்சை பசேன்னு அழகாக இருந்தது. மாடி ஃபுல்லாகவே செடிங்க தான் இருந்தது. நடக்கிற அளவுக்கு தான் நமக்கு இடமே இருக்கும், நாம் நடக்கிற அளவுக்கு தான். ஃபுல்லாகவே செடிங்க தான் வச்சுருந்தாங்க. டிராகன் ஃப்ரூட் செடியெல்லாம் இருந்தது, நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது டிராகன் ஃப்ரூட் செடி. நான் வந்து தனித்தனியாக என்னால் ஒரு ஒரு செடியாக வீடியோ எடுக்க முடியல. இந்த வீடியோவே லென்த்தாக போயிருக்கும், அதனால் நான் தனித்தனியாக எடுக்கலை, மொத்தமாக எடுத்து தான் வீடியோவாக போட்டிருக்கேன் நான். அத்திப்பழம் காய் இருந்தது செடியில். செர்ரி பழம், மல்பெரி, அத்திப்பழம், அப்புறம் கொய்யாவில் சைனீஸ் கொய்யா, கருப்பு கலர் கொய்யா, நிறைய பலாப்பழ செடி, ஆப்பிள் செடி, அப்புறம் வாட்டர் ஆப்பிள், நிறைய ஏகப்பட்ட ஃப்ரூட் செடிங்க இருக்கும். லெமன்லே 4-5 வகையான லெமன் செடிங்க இருந்தது. வாழை வாழைச்செடியிலே நிறைய இருந்தது. பச்சை வாழை, செவ்வாழை, நிறைய ஏகப்பட்ட வாழைச்செடிங்க இருந்தது. அவரைக்காய் செடி இருந்தது. காய்கறி செடிங்களும் போட்டிருந்தாங்க. மாஞ்செடியே 4-5 செடிக்கு மேலே இருந்தது. அதில் ஒரு செடியில் வந்து மாங்காய் காய்ச்சிருந்தது, நான் அதை தான் வீடியோ எடுத்திருக்கேன். இன்னும் 2-3 மாஞ்செடி நான் வீடியோ எடுக்கல, அதில் காயங்கள்லாம் இருந்தது. நான் எடுக்கும்போது பயங்கர வெயிலுங்க, ஃபோனே ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு வெயில் இருந்தது. ஸ்வீட் தர்மரின்னு இருந்தது, ஏகப்பட்ட செடிங்க இருந்தது. ஃப்ரூட் செடி, கருவேப்பிலை செடி, முருங்கை செடி, எல்லாமே நம்ம டெரஸில் மாடியில் வைக்கிற செடிங்க தான் இது எல்லாமே. இது பெட்டனியா, அந்த பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு, நல்லா வயலட் கலரில் இருக்குது பார்க்கவே கலரு.
இது வாட்டர் ஆப்பிள், இது குட்டி குட்டியாக இப்போ தான் வந்திருக்கு. இது ஸ்வீட் லெமன். இது வந்து பழுத்ததுன்னா நம்ம அப்படியே தோலோடவே இந்த பழத்தை சாப்பிடலாம், நல்லா இனிப்பாக இருக்கும் அந்த பழம். இது கிரேப் செடி, பக்கத்தில் இருக்கிறது சம்பிங் பூச்செடி. கிரேப் செடி கீழே பால்கனிலே வச்சுருக்காங்க, மேலே மாடிலையும் இருக்குது. இதெல்லாம் பால்கனியில் இருக்க செடிங்க. குரோட்டன் செடி வச்சுருந்தாங்க, மயில் மாணிக்கம் வச்சுருந்தாங்க, கொடியேற்றி விட்டுருந்தாங்க. இது செம்பருத்தி, மணி பிளான்ட், இதுவும் ஒரு ஃப்ரூட் செடி தான், கொடியேற்றி விட்டுருந்தாங்க. இது ஜாதி மல்லிப்பூ செடி, இது மல்லிப்பூ மைசூர் மல்லி. இது வந்து கிரேப்ஸ் செடி, கீழே வச்சுருக்காங்க, மேலே டெரஸ்லேயும் ஒன்று இருந்தது. இது பாரிஜாதம். இஞ்சி செடி, பவள மல்லி, அப்புறம் வெத்தலை செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. வெத்தலை செடி கொடியேற்றி விட்டுருந்தாங்க. கீழே பால்கனியில் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க. அது வந்து நல்லா ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தது, நான் அப்படியே அதையும் சேர்த்து வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், ரெண்டு லவ் பேர்ட்ஸ் இருக்குது, ரெண்டு கலர் குருவி இருக்குது. அதில் ஒரு லவ் பேர்ட்ஸ் மட்டும் நல்லா ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தது. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தவொடனே இறங்கிருச்சு. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.